நம்மை பற்றி யோசித்து பார்ப்போம் இறைவன் நம்மை அழைத்தால் நமக்கு அவருடைய பதில் இருப்பு என்ன அதாவது இறைவன் நம்மை அழைக்கும் பொழுது நாம் அவருக்கு கொடுக்கின்ற பதில் என்ன சப்போஸ் இன்னைக்கு ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நம்ம முன்னாடி வர்றார் வாப்பா அப்படின்ன உடனே நம்மளுடைய பதில் என்னவாக இருக்கும் மற்றைய போல் இதோ வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போவோமா இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது இப்போ தான் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் போடணும் அந்த ஸ்டேட்டஸை போட்டு வந்துடுறேன் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்ணும் ரீல்ஸ் அப்லோட் பண்ணிட்டு வந்துடுறேன் யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ தான் வந்து எனக்கு வேலை கிடச்சிருக்கு அந்த வேலைக்கு நான் போகணும் இப்போ தான் வந்து ஒரு பொண்ணுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறேன் அந்த பொண்ணு வந்து நான் அந்த பொண்ணை லவ் பண்ணணும் இப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆகிருக்கு இதுக்கப்புறம் நான் என்னுடைய குடும்பத்தை ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ தான் எனக்கு வேலை கிடச்சிருக்கு இப்போ தான் எனக்கு குழந்த பிறந்திருக்கு இப்போ தான் வந்து எனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கடத்துவோம் நிச்சயமாக நம்முடைய பதில் இதுவாகத்தான் இருக்கும் ஏனென்றால் மத்தையை போல எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நம்மால் வர முடியுமா என்றால் நிச்சயமாக ஒரு கேள்விக்குறிதான் ஏனென்றால் இறைவன் அழைத்த போது அனைத்தையும் விட்டுவிட்டு எதையும் எதிர்பாராமல் அதாவது எதையும் எதிர்பாராமல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின்தொடர்ந்தவர் மத்தையும் அவரை போல மனமும் தைரியமும் நம்மிடம் இருக்கின்றதா ஏனென்றால் எல்லாவற்றையும் விட நிச்சயமாக ஒரு மன தைரியம் வேண்டும் நமக்கு எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா நான் சாமியார் ஆனன்னா எனக்கு என்ன கிடைக்கும் என்னுடைய வீட்டுக்கு என்ன கிடைக்கும் என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் என்னுடைய நண்பர்களுக்கு என்னென்ன கிடைக்கும் எனக்கு என்னென்ன கிடைக்கும் நான் என்னென்ன பயன்களை அடைய முடியும் என்று தான் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் என்றாவது ஒரு நாள் நான் சாமியார் ஆனவன்னா நான் ஒருவேளை அந்த இரையாட்சிக்கு வந்தேன்னா என்னால் என்ன செய்ய முடியும் என்னால் எத்தனை மனங்களை நான் கொண்டு வர முடியும் எத்தனை உள்ளங்களை என்னால் கொண்டு வர முடியும் என்று சிந்தித்து பார்க்கின்றோம் ஒன்றை அடைய வேண்டுமென்றால் ஒன்றை இழந்துதான் ஆக வேண்டும் இறைவனை அடைய வேண்டுமென்றால் நிச்சயமாக நம்மிடம் இருக்கின்ற போட்டி பொறாமை ஆசை காம எண்ணங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டால் தான் நாம் இறைவனை அடைய முடியும்